அவ வந்து சரியா அவ எப்படி இருக்கணும் அப்படின்னாக்க, கார்த்தால எழுந்துண்டு நன்னா எண்ணெய் தேய்ச்சு குளிச்சு நன்னா அதுவும் வெந்நீர்ல ஸ்நானம் பண்ணணும் அப்படிங்கிற. வெந்நீர்ல ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க அது உடம்புக்கு, ஏன்னா எண்ணெய் தேய்ச்சுண்டாக்க பச்சை தண்ணியில குளிக்கப்படாதுன்னு இருக்கு நம்ம இந்து சமுதாயம் இருக்கே. அதனுடைய சாஸ்திரங்கள்லாம் பார்த்தா போனால் பெரிய பெரிய விஷயங்களே வாழ்க்கையோட ரொம்ப சாதாரணமா சொல்லி தந்திருக்கா நமக்கு. அப்படி அந்த வெந்நீர்ல குளிக்கணும், அன்னைக்கு புது துணி உடுத்திக்கணும். எல்லாரும் எப்பேற்பட்டவாளா இருந்தாலும் ஒருத்தர் 1000 ரூபாய்க்கு சட்டை வாங்கினா, 2000 ரூபாய்க்கு சட்டை வாங்கினா அப்படின்னாக்க இன்னொருத்தர் ஒரு 10 ரூபாய்க்கான ஒரு புதுசு வாங்கிப்பா, அவ அவளுடைய சக்தின்னு ஒண்ணு இருக்கு. அந்த மாதிரி அந்த எல்லாரும் புதுசு உடுத்திக்கணும். இதுல என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு சொன்னா, இந்த மழை மாசம் இது, அதனால அந்த சீன வெடின்னு சொல்லுவா. முன்னாள் சீனாலேருந்து அந்த வெடி வந்தது, அதனால சீன வெடின்னு சொல்றது. அதுல இருக்கிற அந்த கெமிக்கல், அந்த புழு பூச்சிகள் உள்ளுக்குள்ளே வராம அழிச்சு மனுஷர்களுக்கு கொஞ்சம் அந்த கந்தகம், கந்தகம் தான் அதுல முக்கியமா இருக்கும், அந்த கந்தக சத்து சேரணும். அது நேரடியா சாப்பிட்டா ஏதாவது பண்ணுமோன்னா அது வாசனைய அந்த அந்த அதுல வர அந்த புகை மூலமா அது உள்ளுக்குள்ள போறதுக்கும் சரி. இதெல்லாம் பண்ணினா மட்டும் போறாது அப்படின்னுட்டு நன்னா விதவிதமா பட்சணம் பண்ணி சாப்பிடுங்கோ. இதெல்லாம் அந்த அசுரன் கேட்டுக்கிறான், பட்சணம் பண்ணி சாப்பிட்டுக்கோங்கோ. ஏன்னா எல்லாருக்கும் அந்த சாப்பாட்டுல ருச்சி இருக்கும். அந்த சாப்பாட்டுல ருச்சி இருக்கும்னாக்க அவளுக்கு பிடிச்ச மாதிரி, அவளுக்கு முடிஞ்ச மாதிரி பண்றது. அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டாக்க, அந்த ஜில்லுன்னு இருக்கிற மாசம் மழை பெஞ்சின்னு இருக்கு, எண்ணெய் தேய்ச்சு குளிச்சு பட்சணமும் சாப்பிட்டு இதெல்லாம் பண்ணினா தேக ஆரோக்கியத்துக்கு ஏதான ஹானி வந்துருமோ அப்படின்னு, ஏதான ஜுரம் வந்துருமோ, தலைவலி வந்துருமோ அப்படிங்கறதுனால என்ன பண்றாருனாக்க, மருந்துன்னு ஒன்ன முதல்ல கொடுத்துடுறான். இதெல்லாம் தான் சொல்றது, நம்மளுடைய இந்து சமுதாயத்துல வைஷ்ணவ தர்மத்துல இருக்கிறது போல எந்த ஒண்ணுலயும் கிடையாது. அப்படி அதிசயமான ஆச்சரியமான ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காவா. அந்த மருந்துல பார்த்தா உடம்பத்துக்கு, தேகத்துக்கு, வயத்துக்கு, எல்லாத்துக்கும் மருந்தா வரக்கூடியதான சுக்கு, மிளகு, திப்பிலி, ஜீரகம், ஓமம், இந்த மாதிரி விஷயங்களாம் போட்டு மருந்து சாப்பிட சொல்லியிருப்பா. அதுல இன்னொரு விசேஷம் என்னன்னா, இந்த மருந்தெல்லாம் சுக்கு மிளகு எல்லாம் இங்கேயான வயத்துக்கு வயத்த வலி வந்துருமோன்னு அதுல நெய்ய கொஞ்சம் சேர்த்துக்கோ, எண்ணெய கொஞ்சம் சேர்த்துக்கோ, இப்படி எல்லாம் மருந்து கலரு அப்படின்னு சொல்லியிருக்கா. கார்த்தால எண்ணெய தேய்ச்சிட்டு வந்து குளிச்சுட்டு அந்த மருந்து சாட்டுத்தான் மிச்ச வேலைகள் பண்ணணும். ஏன்னா வெறும் வயத்துல மருந்து சாட்டாதான் நல்லது. இப்படி எந்த ஒரு மூலையில எந்த ஒரு பண்டிகையாகட்டும் அல்லது ஏதான எந்த விஷயமாகட்டும் அதை எடுத்துட்டோமானால் வாழ்க்கையிலே நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கும் புத்திக்கும் ஆத்மாவுக்கும் போஷிக்க கூடியதான விஷயங்களாவே சொல்லிட்டு வந்திருக்க. இத்தனை விஷயங்கள் இருக்க, ஆனா ஒண்ணுமில்லையே ஒண்ணுமில்லையேன்னு சொல்லி எல்லாரும் தன்னை ஏமாத்தின்னு இருக்காளே இந்த பாவி ஜனங்கள், அதுகளை என்னன்னு சொல்ல. அப்படி நரகாசுர வதம் அப்படின்னு சொன்னோம்னா வெளியில ஒரு அசுரனை கொன்னான் பகவான் அப்படின்னு ஒரு சொல்றோம். உள்ளுக்குள்ள இன்னொரு விஷயம், ரகசியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மனுஷாளுள்ள உள்ளுக்குள்ளே இருக்கிற கோபம், பொறாமை, ஆத்திரம் இத்தியாதிகள், பேராசை, ஆசை கூட இல்ல பேராசை, எல்லாருக்கும் தான் ராஜாவா வந்துடணும், தான் மந்திரியா வந்துடணும், எந்த உலகத்துல என்ன பதவி இருக்கோ எல்லாம் தனக்கு கிடைச்சிடணும். அதுக்கு தனக்கு தகுதி இருக்கா இல்லையாங்கிறது அவளுக்கு இல்ல, பகவான் குடுக்கலேன்னு ஒரு குறை மட்டும் மனுஷாளுக்கு உண்டு. தகுதி இருந்தா தானா கிடைக்கிறது. அப்படி தனக்குள்ள இருக்கிற அத்தனை, ஒவ்வொரு மனுஷாள்கிட்ட இருக்கிற அந்த அகங்காரம் இருக்கே, அது இன்னும் ரொம்ப படுத்தலான விஷயம். அதெல்லாம் அழியறதுக்கு அத பகவான் அழிச்சான். பகவான்னு சொன்னா அந்த பொறுமை, எத்தனை ஒரு பொறுமை இருக்கு, எத்தனை ஒரு தியாகம்,
அதெல்லாம் இருக்க இருக்க இந்த கெட்ட குணங்கள்லாம் அழிஞ்சு நல்லதா போறது, உலகத்திலே சந்தோஷம் மட்டுமே மிச்சமா இருக்கு அப்படிங்கறத ஒரு பூடகம்னு சொல்றது. பூடகம்னா மறைச்சு சொல்றது அப்படின்னு. இப்ப நீங்கள்லாம் சொல்லுங்க சிம்பாலிக் அப்படின்னு, அந்த மாதிரி அதை பூடகமா அதை சொல்லி இதனுடைய தத்துவம் இப்படின்னு அந்த காலத்துல அவளுக்கு சொல்லி வச்சா, இந்த காலத்துல இருக்கிற மனுஷாளுக்கு மூளை குறைச்ச, ஒண்ணுமே மூளை இல்லாம அது என்னங்கறத இவா புரிஞ்சுக்காம ஏதோ இன்னைக்கு தீபாவளி பட்டாசை வெடிக்கணும், ஆச்சு முடிஞ்சு போச்சு, புதுசு உறுத்திக்கணும், ஆகாங்கணும் ஓகாங்கணும் இப்படின்னு போயின்னு இருக்கு. ஆனா அதுக்குள்ள அர்த்தம் என்னன்னா, அந்த ஆத்மாவை சந்தோஷப்படுத்தக்கூடியதான அந்த அமைதி மனசுக்குள்ள வரணும் அப்படிங்கறதுக்காக. கோபம் போகணும், பொறாமை போகணும், இந்த ராட்சசாலெல்லாம் போகணுங்கிறது தான் தீபாவளிய தாத்பரியம். அப்படி அந்த தீபாவளி அப்படிங்கிற நல்ல நாள்ல எல்லாரும் ஒரு விஷயம் எடுத்துக்கோங்க, பக்தி நன்னா பண்ணணும். பிரியா வெங்கட் எல்லாருக்கும் சொல்றேன், இன்னும் மிச்ச உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன். என்ன அப்படின்னா, அந்த பக்தி பண்ணணும் ஒவ்வொருத்தரும். பக்தி அப்படின்னு சொன்னோமானால் நாம ஜபம், அதுதான் முதல்ல முதல்ல ஆரம்பமும் அதுதான். நாம ஜபம் பண்ண பண்ணவே ஒரு தெளிவு வரும். ஏகநாமம் ஏக தெய்வம்னு தான் பண்ணணும், அதுவும் ஒரு சத்தியம். இன்னைக்கு ஒண்ணு, கார்த்தாலைக்கு ஒண்ணு, சாயந்தரத்துக்கு ஒண்ணு அப்படின்னா மனசு லயப்படாது. பகவான் இடத்துல மனசு அப்படியே லயப்படணும், அப்படியே சொக்கி போகணும், அதுதான் பக்தின்னு பேரு. அதுக்குத்தான் ஏக தெய்வம் ஏகநாமம். அப்படி பண்ண பண்ண அந்த அசுரெல்லாம் விட்டுட்டு அலறிந்து ஓடி போயிடுவான் நம்மள்டேந்து. அந்த சத்தியம்னு வந்து ஜம்முன்னு உக்காந்துக்கும், ஆனந்தம் வந்து உக்காந்துக்கும், சந்தோஷம் வந்து உக்காந்துக்கும். அப்புறம் என்ன, சந்தோஷத்துக்காகத்தானே இத்தனையும் பண்ணிட்டு இருக்கா? நாக்கில சாட்டா சந்தோஷம் வருதா, புதுசு போட்டுண்டா சந்தோஷம் வருதா, பாக்கறா? ஒன்னுலயுமே வரல, செத்த நாளைக்கு இருக்கு, அதுக்கப்புறம் அது இல்ல, இன்னொன்னு தேடுறது இது இல்ல அப்படின்னு. அப்ப எல்லாத்துக்கும் மிஞ்சி கடைசியில தேடுறது என்னன்னா, பக்தி இருந்தா எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். அதுக்காகத்தான் நம்ம பண்டிகைகள் எல்லாத்துக்குமே ஒரு ஒரு அர்த்தங்கள் உண்டு. ஒரு தேக ஆரோக்கியத்தோட சேர்ந்து பண்ணக்கூடியதான விஷயம்தான் பக்தி. தேக ஆரோக்கியம் இருக்கணும், ஆத்மாவுக்கு ஆரோக்கியம், ஆத்மா புஷ்டி ஆயிடும் அப்படியே, அப்பதான் எல்லாருக்கும் அந்த நிம்மதி சந்தோஷம் இதெல்லாம் கிடைக்கும். பக்தி அப்படின்னா நாமஜபம் தான், நிச்சயெல்லாம் பக்தியில சேராது. இது செஞ்சு பாக்குறவாளுக்கு இதோட சத்தியம் என்னன்னு புரியும், ஆனந்தம் என்னன்னு புரியும். அவளுக்கு இது ஒத்துன்னு அவளுக்கு தான் தெரியும். ஏன்னா குழந்தைகளுக்கு எப்படி 100 ரூபாய் நோட்டை கையில குடிச்சாலும் அதுக்கு மதிப்பு தெரியாது, கிழிச்சு போடும், வாயில வச்சு சப்பும். அது யாருக்கு தெரியும், அந்த 100 ரூபாய் நோட்டோட பிரயோஜனம் என்னன்னு தெரிஞ்சவாளுக்கு தான் தெரியும். அதனால பக்தி அப்படிங்கறது தெரிஞ்சவாளுக்கு தெரியும். அதனாலதான் நாங்க வந்து யாரான ஏதானு ஒண்ணு சொன்னாலும் எங்களுக்கு அது கோபம் வரலன்னா, ஏன்னா அவ குழந்தைங்கிற நிலையில இருக்க, அவளை தான் முடிஞ்சு போச்சு, அவளுக்கு அதோட அர்த்தம் தெரியல. அதனால எல்லாரும் நாமஜபம் பண்ணுங்கோ. நாமஜபம் பண்றதுக்கு ஒன்னும் பெருசு வேண்டாம், மனசு வேணும், வேற எதுவுமே வேண்டாம். மனசு இருந்துடுத்தானால் நான் பக்தி பண்ணணும் அப்படிங்கிற மனசு ஒவ்வொருத்தருக்கும் இருந்துடுத்தானால் அதுவும் ரொம்ப சுலபமான வழி நாமஜபம். கிருஷ்ணா 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 அப்படி கிருஷ்ணனை கூப்பிட்டு இருக்கணும். ராதே கிருஷ்ணா 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 ராதே கிருஷ்ணா.